அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் நேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். எடப்பாடி தொகுதியில் ஏழாவது முறையாக போட்டியிடும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொகுதிக்கு உட்பட்ட வனவாசி பகுதியில் திறந்த வாகனத்தில் நின்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் முதலமைச்சர் தொகுதி என்ற பெருமை எடப்பாடி தொகுதிக்குத்தான் கிடைத்திருப்பதாகவும், இந்த தொகுதியில் தம்மை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். முன்னதாக சேலம் ஓமலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் வறட்சி புயல் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 12,000 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்றும் தமது எடப்பாடி தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று அவர் போட்டியிடும் போடிநாயக்கனூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவாக விசாரிக்க மத்திய அரசு 1000 விரைவு நீதிமன்றங்களை அமைக்க அனுமதி அளித்த நிலையில் அதற்கு மேற்குவங்க மாநில அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். மேற்குவங்க மாநிலம் சோனாப்பூர் என்ற இடத்தில் நேற்று பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மகளிருக்கான உதவி மையங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறை கூறினார். மேற்குவங்க மக்களை மம்தா பானர்ஜி அவமதித்து விட்டதாகவும் தமது உரையில் பிரதமர் குறிப்பிட்டார். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தை பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்திற்கு கையெழுத்திடப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஹூப்ளியில் பேசிய அவர், புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கும் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கும் வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி பாடுபட்டு வருவதாகவும், திமுகவும் காங்கிரசும் குடும்ப வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். பின்னர் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அமித்ஷா உரையாற்றினார். தொடர்ந்து கோழிக்கோட்டில் நடைபெற்ற பிரச்சார பேரணியிலும் சேர்தலாவில் பொதுக்கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்றார். மொடக்குறிச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்று அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது வாரிசு அரசியலை கடைபிடிக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் தமிழகத்தின் பெருமையை சீர்குலைக்க முயல்வதாக அவர் குறை கூறினார். இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் 3 பிஜேபி பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதேபோல் புதுச்சேரியின் திருநள்ளாறில் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் சென்னையில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து நட்டா ஆலோசனை நடத்துகிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னையின் பல்வேறு தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து போரூர் 4 சாலை சந்திப்பில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்த பகுதியில் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்றும், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் பறக்கும் சாலை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குறை கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட 2 தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக எந்த தொழிற்சாலையும் மாநிலத்தில் இதுவரை அமைக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடவுள்ளார். இன்று மாலை அவர் தாம் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். முன்னதாக நேற்று புதுச்சேரி முதலியார்பேட்டையில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் திமுக சிறப்பான கூட்டணியை அமைத்திருப்பதாக அவர் கூறினார். புதுச்சேரியை மத்திய பிஜேபி அரசு வந்திச்சு விட்டதாகவும் அப்போது அவர் குறை கூறினார்.